எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி வந்து ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிசி அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் இருக்குது, அவங்க தான் வந்து இதுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் பீப்புளை வந்து நம்ம மீட் பண்ண முடியும். இந்தியன் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் அங்கே போயிருந்தோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த இயரும் வந்து நாங்கள் வந்து போக போகிறோம். அது வந்து ஒரு பாட்லாக் மாதிரி தான். எல்லாரும் வந்து ஒரு ஒரு டிஷ் செஞ்சு எடுத்துட்டு போவோம். நான் பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். எல்லாரும் நம்ம ஊரில் கலந்து கட்டி சாப்பிட்ற மாதிரி தான். லாஸ்ட் இயர் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது, அப்புறமா குட்டி குட்டி கேம்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த இயரும் வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளைமேட் பார்த்தீங்கன்னா எப்போதும் போகிறதா இருக்குது. நான் நல்லா ஸ்னோவாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸ்னோ இருந்தாலும் இயர்லி ஒன்ஸ் தானே வந்து இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதனால வந்து நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து குட்டியாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வச்சுருக்கோம். ரொம்ப பெரிய ட்ரீலாம் கிடையாது, குட்டியா ஒரு ட்ரீ வச்சிருக்கேன். பொண்ணு பார்த்தீங்கன்னா சாண்டாக்கு வந்து லெட்டர்லாம் எழுதி டெக்கரேட் பண்ணியிருக்கா. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய லைட்டிங்லாம் போட்டிருக்கோம். பகலுங்கிறனால கொஞ்சம் டல்லாக தெரியுது. கீழே வந்து ஒரு சின்ன பொம்மை எடுத்து வச்சிருக்கா. நிறைய பொம்மை எடுத்து வச்சிருந்தா பட் கொச கொசன்னு இருக்குது அப்படின்ட்டுன்னு நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ. நான் சொன்ன சர்ச் வந்து இதுதான். இது பார்த்தீங்கன்னா சர்ச் மாதிரி தெரியாது, ஒரு குட்டி கம்யூனிட்டி ஹால் மாதிரி தான் இருக்கும். இங்கே ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு. வந்த உடனே எல்லோரும் கொஞ்சம் ஸ்நாக்ஸாக அதுக்கப்புறம் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலிப்ரேஷனில் தான் வந்து எல்லோரும் மீட் பண்ணி பேச முடியும். அதனால் நாங்கள் எந்த செலிப்ரேஷன் நடந்தாலும் உடனே வந்து ஆஜராயிடுவோம். ஸோ குழந்தைங்க எல்லாரும் தமிழ் தாய் வாழ்த்தும் கனடாவோட நேஷ்னல் ஆந்தமும் வந்து பாட போகிறாங்க. அது பாடி முடிச்சதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராம் வந்து லைனாக வந்துட்டு இருக்கு. என்னென்ன ப்ரோக்ராம் நடக்க போகுது அப்படிங்கிறத லைனாக நாம இப்போ பார்க்கலாம். All of you to our TCA Christmas event. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இவரை கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். Right now, we are going to have our Thomer Thaiwarthu and O Canada. And we ask everyone to please stand. Thank you.
சாங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது. வெஜ் தனியாக, நான்வெஜ் தனியாக வந்து ஆளாளுக்கு ஒரு டிஷ் கொண்டு வந்ததுனால ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது. இந்த சைடு ஃபுல்லாக வெஜிடேரியன், அந்த சைடு இருக்கிறதெல்லாம் நான் வெஜிடேரியன். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் சாண்டா கிளாஸ்க்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாண்டா வந்து வருஷ வருஷம் கிஃப்ட் கொடுப்பார்ல, அதுக்கு தான் வந்து குழந்தைங்கெல்லாம் ஆர்வமாக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாண்டா இப்போ வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்க போறாரு. Oh!
சாண்டா கிளாஸ் கிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் சேர் வந்து நடந்துட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வரும். லாஸ்ட் இயர் வந்து பெரியவங்களுக்கும் நடந்தது, இந்த இயர் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. இப்போவே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இன்னும் பெரியவங்களுக்கும் வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகிடும்ல. ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரோக்ராமும் முடிஞ்சிருச்சு, கிட்ஸ் ஃபன்னி மேஜிக் ஷோவும் நடந்தது. பட் என்னால் இதில் ஆட் பண்ண முடியல, அது ஒரு தனி வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நாங்கள் ஃபைனலாக வந்து ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நல்லா குளிருது, பட் ரொம்ப லேட் நைட்டாகவும் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கே வந்து ஒரு 10:00 ஆயிடுச்சு. ஸோ நிறைய வந்து நான் கவர் பண்ணியிருந்தேன், பட் லாங் வீடியோ என்னால் போட முடியல, அதனால வந்து நிறைய இதை கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த விழாக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.